தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வேலூர் சிஎம்சி இந்த மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில் நாம் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து வேலூரில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்மிஷனை இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குரியான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா மாணவர்களுக்குமே இது ஒரு வரப்பிரசாதமாக கண்டிப்பாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிஎம்சி வெள்ளூர் எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2020க்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 12ஆம் தேதியிலிருந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுகிறது தான் இந்த வந்து சிஎம்சி அப்படின்னு ஷார்ட்டாக வந்து இதை சொல்கிறாங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து ஆன்லைன் மோட் தான் கொடுத்துட்ருக்காங்க. யாரெல்லாம் வந்து நீட் அப்ளை செஞ்சுருக்காங்களோ இவங்க வந்து சிஎம்சி அட்மிஷன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி வரைக்குமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும் நம்மளால். அதனால் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உடனடியாக வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சப்மிஷ் பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதியோட அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட்டு. இது வந்து நீங்கள் அப்படி அப்ளிகேஷன் கொடுக்கும்பொழுது அப்ளை பண்ணுறதுக்கு ரிலவெண்ட்டான இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்து ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றது அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் கொண்டு தான் அப்ளை வந்து பண்ண வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா மொத்தத்தில் டோட்டலாக அந்த சிஎம்சி காலேஜில் 100 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 16 சீட்டும் மைனாரிட்டி அவங்க வந்து மைனாரிட்டி காலேஜஸ்ன்றதுனால ஒரு 74 மைனாரிட்டி காலேஜ் வந்து 74 சீட் வந்து மைனாரிட்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சிஎம்சி ஸ்டாஃபுக்கு அதாவது அது அவங்களுக்கு வந்து ஒரு 10 சீட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து முக்கியமாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு 6 வகையான ஈஸியான ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், பேமெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பேஜை வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் கையில் வச்சிக்கலாம் உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமே. சரி, இப்போ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றதுலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இந்த மற்ற டீட்டெயில் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேர், அம்மா பேர், அப்பாவுடைய தொழில் என்ன, அட்ரஸ்ஸு, ரிலீஜன், கம்யூனிட்டி, நேஷ்னாலிட்டி, ஸ்டேட் என்ன, மேரேஜல் ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சா இருக்கா இல்லையான்றது, மதர் டங் என்ன, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன, உங்களுக்கு எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அது வந்து எம்பிபிஎஸ்ன்னு இருக்கும், அந்த எம்பிபிஎஸ்ஸை நீங்கள் டிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே பர்சனல் டீட்டெயிலாக வந்துடுது. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களோட ஸ்கேன்டு இமேஜ் வந்து நீங்கள் எடுக்கணும், இது வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 80 KB இருக்கணும், சிக்னேச்சர் வந்து 50 KB இருக்கணும். இது எல்லாமே வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியமானது. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் வழியாக நீங்கள் வந்து பே பண்ணலாம். இதில் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து 1300 அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு, இதில் 500 அப்ளிகேஷனுக்கும் 800 அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு சொல்லி வாங்குறாங்க, 1300 ரூபாய். ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1300 வாங்குறாங்க, இதுவும் அதே தான், 500 + 800. ஃபீஸ் பே பண்ண இந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக யாரெல்லாம் கலந்துக்க முடியும் இந்த அப்ளிகேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், ஏஜ் லிமிட்டு 17 வயசு குறைந்தபட்சம், அதிகபட்சம் வந்து NT ரூல்ஸ் படி இருக்கும், +2 முடித்திருக்கணும், பொதுவாக வந்து ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது வந்து ஒரு 50% வந்து மார்க் ஆனது எடுத்திருந்தால் போதும் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நாம் போடுற ஃபர்தராக வர எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.